ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராமபுரம் மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கப்போ 30 ருபீஸ்க்கு சாண்ட்விச், 40 ருபீஸ்க்கு பர்கர் அண்ட் 50 ருபீஸ்க்கு ஃபலூடான்னு பார்த்தோன்னே அந்த கடைக்குள்ளே போயிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கடை தெரிஞ்சிருக்கும். இந்த கடை பேர் தான் ஜூஸ் வேர்ல்டு. இந்த கடையோட ஆம்பியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருந்துச்சு, நீங்களே பாருங்கள். ஃபர்ஸ்ட் நாங்கள் இவங்ககிட்ட ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அந்த ப்ரௌனியும் அந்த ஐஸ்கிரீமும் சேர்த்து சாப்பிட்றப்போ ஐயோ வேறு மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் இவங்க கிட்ட ஃப்ரைடு பன்னீர் மோமோஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவும் குவான்டிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு. அவங்க கூட கொடுத்துருந்த அந்த ரெட் சட்னி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. நாங்கள் நல்லா ரசித்து சாப்பிட்டுட்ருக்கப்போ என் ஃப்ரெண்ட் வேலட் கொண்டு வரலன்ட்டான். உடனே நம்ம கருப்பி செம்ம காண்டாயிட்டான். ஆனாலும் அவன் சாப்பாடு சாப்பிட்றத நிறுத்தவே இல்லை. இவங்களோட 40 ருபீஸ் மினி பர்கர் ட்ரை பண்ணியிருந்தோம். பர்கர் அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே அந்த மைனஸும் அந்த ஸ்டஃப்பும் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் பார்த்தப்ப வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுட்டே சிறுக்காதுன்னு நினச்சேன். ஆனால் அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிச்சு, செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட மினி சாண்ட்விச் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே இருக்க மயோனைஸ் அந்த சாஸ்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லா இருந்துச்சு. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இவங்களோட மினி ஃபலூடா ட்ரை பண்ணியிருந்தேன். இது மினி ஃபலூடாலாம் இல்லைங்க, இது ஃபலூடா தான். சூப்பராக இருந்துச்சு. வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இல்லை, மற்றபடி இந்த ஃபலூடாவில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருந்துச்சு. மேலே இருந்த அந்த ஸ்கூப் ஐஸ்கிரீம் எல்லாமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் போனீங்கன்னா ஈவினிங் டைம் போகாதீங்க, அப்புறம் நெக்ஸ்ட் டே கோல்டு வந்து வீட்டில் யாராலையும் அடி வாங்க முடியாது. ஓவரால் ராமபுரம், வல்சரவாக்கம், விருங்கம்பாக்கம் சைடு இருக்கவங்க இந்த கடை வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த கடையில் பில் பே பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறப்போ அவங்க உங்களுக்கு ஒரு பொம்மை நோட்டு தருவாங்க. நெக்ஸ்ட் டைம் வரப்போ அந்த நோட்டை கொடுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.